வாலியை பத்தி தான் பார்க்க போறோம். ரஜினியோட முதல் படம் 1975 ரிலீஸ் ஆன அபூர்வ ராகங்கள். ஆனா ரஜினிகாந்துக்கு சூப்பர் ஸ்டார் என்ற ஒரு பட்டத்தை எப்ப கொடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா 1978 ரிலீஸ் ஆன பைரவின்ற ஒரு படத்துல தான் ரஜினிக்கு முதல் முறையாக சூப்பர் ஸ்டார் என்ற ஒரு படத்தை கொடுத்தாங்க. அந்த டைம்ல ரஜினிகாந்துக்கு மட்டும்தான் சூப்பர் ஸ்டார் என்ற ஒரு டேக் நேம் கொடுத்தாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. ஏன்னா கமல்ஹாசன் 1981 இ கே டுஜி கே லியன்னு சொல்லிட்டு ஒரு படத்துல நடிக்கிறாரு. இந்த படத்துல கமல்ஹாசனுக்கு இந்தியன் நம்பர் ஒன் சூப்பர் ஸ்டார் என்ற ஒரு பட்டத்தையும் கொடுத்துருக்காங்க. அந்த காலகட்டத்தில் தான் போட்டி போட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த காலகட்டத்திலையும் போட்டி போட ஆரம்பிச்சிட்டாங்க. ரஜினியை மட்டும்தான் சூப்பர் ஸ்டார்னு சொல்கிறாங்களான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. தளபதி விஜயும் இப்போவே அடுத்த சூப்பர் ஸ்டார்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அப்புறம் இது தேவையில்லாமல் சொல்கிறீங்க, நீங்கள் யோசிக்கிறது எனக்கு தெரியுது. தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் எதனா ஒரு கேட்டகரியில் ஒரு நபர் தொடர்ந்து 50 வருஷம் முதலிடத்தில் இருக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் நம்மளுடைய கதையோட ஹீரோ வாலி பாடலாசிரியர் என்ற ஒரு கேட்டகரியில் இந்த சாதனையை பண்ணியிருக்காரு. 1958 ஃபர்ஸ்ட் சாங் வாலி எழுதினார். அப்போலிருந்து அவர் 2013 சாகும் வரை கிட்டத்தட்ட 55 வருடம் தமிழ் சினிமாவில் நம்பர் ஒன் பொசிஷனில் இருந்த ஒரே ஒரு ஆள் வாலி. ப்ரோ பாடலாசிரியர் துறையில் கூட நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா நீங்கள் கேட்டீங்கன்னா, யா ப்ரோ ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா இவருக்கு ஆப்போசிட்ல யாராவது பாடல் எழுதினாங்கன்னு பேரை சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், கண்ணதாசன், வைரமுத்து, நாமுத்துக்குமார் இது போல பல லெஜெண்டுகள் இருக்கும் போதே இவர் நம்பர் ஒன் இடத்துல இருந்திருக்காரு. தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் அதிகமான பாடல்கள் யார் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வாலி தான். கிட்டத்தட்ட 17,000 பாடல்கள் எழுதியிருக்காரு. இதில் என்ன ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்ணதாசன் கூட பாடல் எழுதும் போது ஒரு அசிஸ்டன்ட் வச்சுன்னு தான் எழுதினாரா. பட் அப்படின்னா தமிழ் சினிமாவில் 17,000 படங்களையும் அவர் கைப்பட அவரே தான் எழுதினாரா, அவருக்குன்னு ஒரு அசிஸ்டன்ட் அவர் வச்சுக்கினதே இல்லையா? வாலியோடைய உண்மையான பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரங்கராஜன். ஆனால் இவர் ஏன் வாலின்னு தன்னோட பேரை மாற்றினாருன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் மாலி என்ற ஒரு புகழ்பெற்ற ஒரு ஓவியர் இருந்தார். அவரை போலவே இவர் ஒரு ஓவியர் ஆகணும் தான் ஆசையா, அதனால தான் தன்னோட நேமை வந்து வாலின்னு மாற்றிட்டாரு. மாலி வாலி கொஞ்ச நாள் கழிச்சு என்ன நினைச்சாருன்னு தெரியல, நம்மளுக்கு ஓவியெல்லாம் செட் ஆகாது, நம்ம தமிழ் சினிமாவில் போயிட்டு கதைகள் எழுதலான்னு சொல்லிட்டு ஸ்ரீரங்கத்திலிருந்து சென்னைக்கு கிளம்பினாரு. நிறைய இடத்துல சான்ஸ் கேட்டு தேடி தேடி அலைஞ்சாரு. பட் எங்கேயுமே சான்ஸ் கிடைக்காத ஒரு ரீசனால பாடல் எழுத ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி வேண்டா விருப்பா பாடல் எழுத ஆரம்பிச்ச இவர் தான் தமிழ் சினிமாவில் 17,000 பாடல்கள் எழுதினாரு. இந்த டைம்ல எனக்கு தனுஷ் சொன்ன ஒரு லைன் தான் ஞாபகத்துக்கு வருது. வாழ்க்கையில நம்ம என்ஜாய் பண்ற வேலையை செய்யணுங்க, இல்லைனா செத்துறணும். வாழ்க்கையில் நம்ம என்ஜாய் பண்ணுற வேலையை தான் செய்யணும்னுலாம் ஒன்றும் அவசியம் இல்லை. நம்மளுக்கு கிடைச்ச வேலையை என்ஜாய் பண்ணி பண்ணால் வாலியை போல பெரிய ஆகலாம். வாலியை வார்த்தையிலேயே விளையாடுவார். இப்போ இருக்கிற பாடலாசிரியர்லாம் டேரக்டரை சந்தோஷப்படுத்துகிற மாதிரியும் கதைக்கு ஏற்ற மாதிரி தான் வரிகள் எழுதுறாங்க. ஆனால் வாலி அப்படி இல்லை, மியூசிக் டேரக்டரை சந்தோஷப்படுத்துகிற மாதிரியும் பாடல்கள் எழுதுவார். தமிழ் சினிமாவிலே தன்னுடைய நேமை வச்சு பல பாடல்களுக்கு மியூசிக் கம்போஸ் பண்ண ஒரு மியூசிக் டேரக்டர் யாருன்னு கேட்டால் இளையராஜா தான். இந்த மூணு சாங் மட்டும் இல்ல, இது போல பல சாங்ஸ் உடைய முதல் நெயில் ராஜாவுக்காக ராஜானு எழுதி கொடுத்த ஒரு பாடலாசிரியர் நம்மளுடைய வாலி தான். ஒரு டைம் ராஜாவுக்கும் வாலிக்கும் கருத்து வேறுபாடுனால ரெண்டு பேத்துக்கும் சண்டை வந்து மனஸ்தாபம் ஆயிடுச்சு. இருந்தாலும் ராஜா கம்போஸ் பண்ற ஒரு பாட்டுக்கு வாலி தான் லிரிக்ஸ் எழுத கூப்பிட்டாரு. வாலி எழுதின லிரிக்ஸ பார்த்துட்டு ராஜா கண் கலங்கி அழுதுட்டாராம். இந்த சாங்கை கேட்டு ஏன் இளையராஜா அழுதாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டோட ஃபர்ஸ்ட் லைன் சின்ன தாயின்னு வரும். ஸோ சின்ன தாய் வேற யாருமே இல்லை, இளையராஜோட அம்மாவுடைய நேம். அடுத்த லைன் தந்த ராசாவே, ராசா வேற யாருமே இல்லை நம்மளுடைய ராஜா தான். இந்த பாடல் முழுக்க முழுக்க இளையராஜாவுக்காகவே வாலி எழுதினாரு. இது போல கமலுக்கும் ஒரு பாடல் எழுதியிருப்பாரு வாலி. ராஜலக்ஷ்மி நாயகன் ஸ்ரீனிவாசன் தான்
இந்த பாடலோட லைன்ல வர ராஜலட்சுமி அண்ட் சீனிவாசன் வேற யாருமே இல்ல, கமலோடைய சொந்த அப்பா அம்மாவுடைய நேம் தான். இதுல என்ன ஆச்சரியப்படுற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வாலியோட அப்பா பேரும் சீனிவாசன் தான். உங்ககிட்ட நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், வாலியோட உண்மையான பேர் ரங்கராஜன். அவருக்கு சொல்லிக்கிட்டாரா இவருக்கு சொல்லிக்கிட்டாரா? இந்த சாங்கோட லிரிக்ஸ்ல பாத்தீங்கன்னா, வாலி வந்து குமரி கண்டத்தை பத்தி சொல்லியிருப்பாரு. நீருக்குள்ளே மூழ்கினாலும் நீதி சாகாது. மியூசிக் டைரக்டர் ஏ ஆர் ரஹ்மான் பார்த்தீங்கன்னா, நிறையவே சென்டிமெண்ட் பார்ப்பாராம். அவர் கம்போஸ் பண்ற சாங்ஸோட முதல் லெட்டர் எம்எல் ஸ்டார்ட் ஆனா அந்த பாட்டை ஹிட் ஆயிடுன்ற ஒரு நம்பிக்கையும் அவருக்கு இருக்கும். அதே போல வாலியும் ஏ ஆர் ரஹ்மானுடைய டியூனுக்கு லிரிக்ஸ் எழுதும் போது மோஸ்ட் ஆஃப் எம்எல் தான் ஸ்டார்ட் பண்ணி எழுதுவாராம். கவனிக்கலையே. அப்படி ஒரு சாங் எழுதி கொடுத்ததுதான் முன்பேவா என் அன்பேவா. இந்த லைனை வாலி எப்படி எழுதினாரு பாத்தீங்கன்னா, அன்பேவா என் முன்பேவான்னு தான் ஃபர்ஸ்ட் எழுதினாரா. பட் ஏ ஆர் ரஹ்மான் என்ன பண்ணாரா, எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து எம்எல் தான் ஸ்டார்ட் ஆகணும்னு சொல்லி முன்பேவா என் அன்பேவான்னு மாத்திட்டாராம். அவ்வளவுதான், மேல போடு. 1994 மகளிர் மட்டும் சொல்லிட்டு ஒரு மூவி ரிலீஸ் ஆச்சு. இந்த மூவிக்கு வாலி ஒரு பாட்டு எழுதியிருப்பாரு. இந்த லிரிக்ஸை நீங்க நல்லா கவனிச்சா தெரியும், கரவ மாடு மூணு கால மாடு ஒண்ணுன்னு சொல்லிட்டு வாலி லிரிக்ஸ் எழுதியிருப்பாரு. அது எப்படி பெண்களை போயிட்டு கரவ மாடு மூணுன்னு சொல்லிட்டு நீங்க லிரிக்ஸ் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்துல நடிச்ச ஊர்வசி இந்த பாட்டோட ஷூட்டிங்க்கு நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இதை பத்தி இந்த படத்தோட டைரக்டர் வாலி கிட்ட சொல்றாங்க. வாலி வந்து ஊர்வசியை பார்த்துட்டு இந்த பாட்டோட ஃபுல் லிரிக்ஸோட எக்ஸ்பிளனேஷன் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஊர்வசியே இந்த பாட்டில் நடிச்சாங்க. அதே வருடத்தில் ரிலீஸ் ஆன பிரபுதேவ படமான காதலன் படத்துக்கு வாலியும் வைரமுத்தும் சேர்ந்து ஒன்னா லிரிக்ஸ் செய்துட்டு இருக்காங்க. அப்போ வாலி வந்து வைரமுத்து கிட்ட சொல்றாங்க, இது போல நான் கரவ மாடு மூணு கால மாடு ஒன்னு லிரிக்ஸ் எழுதினேன், இதனால ஊர்வசி வந்து கோயிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க நடந்த கதையை இங்க வாலி வந்து வைரமுத்து கிட்ட சொல்றாங்க. உடனே வைரமுத்து வந்து ஊர்வசிக்காக ஒரு பாட்டு எழுதி இந்த பாட்டு உதடுகள் ஒட்டாத சத்தியமா எனக்கு சொல்ல வராது. ஆனா வாலி ஒரு முழு பாடலுக்கு தேவையான வார்த்தைகளை உதடுகள் ஒட்டாத மாதிரி எழுதி இருக்காரு. அதுவும் யாரோட படத்துக்கு எழுதியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, ராமராஜன் நடித்த வில்லு பாட்டுக்காரன். இந்த பாட்டை நீங்க ஃபுல்லா கேளுங்க, ஃபுல்லாவும் பாடி பாருங்க. இந்த பாடல்கள் முழுக்க முடிகிற வரைக்கும் உங்களோட உதடுகள் ஒரு டைம் கூட ஒட்டாது. வாலி ஐயாவை எனக்கு ஏன் ரொம்ப பிடிக்கும்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஐட்டம் சாங் எழுதுறதுல அவர் ஒரு கில்லாடி. நான் சில ஐட்டம் சாங்லாம் பிளே பண்ணுறேன், இதெல்லாம் இவர் தான் எழுதியிருக்காரு. வடக்கே கேட்டு பாடி என்ன பத்திய சொல்லுவா, பாம்பே அல்வா போலே என் பேர் ஆளான தாமர வாலியா மேல நம்பவே முடியல. வாலி ஐயாவை பற்றி இன்ட்ரெஸ்டிங்காக சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்ட் 2 வீடியோவில் அதை பற்றி பேசுகிறேன். மீண்டும் ஒரு மொக்க வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, பா பாய், சி யூ, மிஸ் யூ, லவ் யூ, புஜு புஜு. வீடியோ ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. ஃபஸ்ட்டு விஷயம், அவர் அந்த சென்னைக்கு அவர் நடிக்க வந்தார், ஒரு ஃபிலிம் இது வந்தார், வேண்டா வெறுப்பாக ஒரு இதுக்குள்ளே வந்ததுக்கே இந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு. நான் அப்போ அவர் இன்ட்ரெஸ்டாக எடுத்துகிட்டு போனார், அதில் அப்போ எந்த அளவுக்கு அவர் போயிருப்பார் அதை யோசிச்சுட்டு இருந்தேன் நான். அவரோட அப்டேட் எல்லாம் பயங்கரங்க. எப்படிதான் வந்து ஒவ்வொரு ஜென்ரேஷனுக்கு ஏத்த மாதிரி அந்த லைன்ஸ் போட்டு அது அந்த இதை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்ல, அதுல பயங்கரமா பண்றாரு. அந்த உதடு ஒட்டாம அந்த லைன் எல்லாம் எழுதுறது எவ்வளவு யோசிக்கணும், அதுக்கு எவ்வளவு மெனக்கெடணும். ஒரு வார்த்தை ஒரு அந்த கோர்வே வரணும், அந்த சாங்க ஏத்த மாதிரி சுச்சுவேஷனும் வரணும். இவ்வளோத்தையும் யோசிச்சு அந்த லைன் எழுதுறது ரொம்ப கஷ்டம், அதெல்லாம் செமையா இருந்தது. சில பேருக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேல அந்த வார்த்தை தீந்துரும், யோசிக்கிற விதம் வந்து ஒரு ஒரு இடத்துல ஸ்டக் ஆகும்ல. இவர் அப்படிலாம் இல்லை, வார்த்தை புதுசா போட்டுனே இருக்காரு, டியூன் புதுசா அந்த கொடுத்துட்டே இருக்காரு பயங்கரமா. அது எப்படின்னு தெரியல, ஏன்னா அவர் வந்து காலத்துக்கு ஏத்த மாதிரி ஹீரோக்கு ஏத்த மாதிரி மாறுறாரு, அதுக்கேத்த மாதிரி மாத்திட்டே இருக்காரு லைன் எல்லாம். ஸோ 17,000 பாட்டு எழுதியிருக்காருன்னா யோசிச்சு பாருங்க, எவ்வளவு வார்த்தைங்க யோசிச்சிருப்பாரு. ஸோ அந்த சுச்சுவேஷன் அண்ட் அந்த ஹீரோக்கு ஏத்த மாதிரி அந்த அந்த மியூசிக் ஏத்த மாதிரி அதுக்கேத்த மாதிரி எழுதுறாரு. ஸோ அதனால
செமையா இருந்துச்சு. அதான் அந்த வார்த்தை அவர் பொறுத்த வரைக்கும் முடியவே இல்லை, அது எப்படி தீராம அந்த அளவுக்கு கொடுத்தாருங்கிறதே ஆச்சரியமா இருக்கு. அதான் தாகம் தனியாத வரைக்கும் எதுவுமே அடங்காதுன்னு அந்த மாதிரி தான் இந்த இப்போ கூட நம்மளை என்ஜாய் பண்ண வச்சால அந்த கோவா பாட்டு வரைக்கும் அதனால அவரும் நம்பவே முடியல. ஆனால் அந்த இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கும் அது போய் சேர்ந்துச்சுல, அந்த அளவுக்கு அவருக்கு இது இருக்கு. டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிறவன்றது நம்ம சாங்கு பார்த்தா தெரியும், அன்னி டேல என்ன இருக்கோ அது அப்படியே பாட்டில் சொல்லிடுவார். ஸோ அந்த அளவுக்கு அப்டேட்டடாக இருக்கிற ஒரு ஆள். ஸோ அந்த பாட்டிலையும் தெரியுது, அவர் இருக்கிற விதத்திலையும் தெரியுது அது. ஓகே, எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.